என்னோட பேர் ராஜசேகரன். என்னோட கேள்வி என்னன்னா, இஸ்லாத்துல சாதிய வேறுபாடுகள் இருக்குதா? இருந்தா அது ஏன் பின்பற்றாங்க? எனக்கு பதில் தெரியும். சகோதரர்கள், நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இஸ்லாத்துல ஜாதிய பாகுபாடுகள் உண்டா? ஆனா நீங்க இல்லை என்று மறுப்பீங்க. ஆனா முஸ்லீம்கள்ட்ட அந்த பாகுபாடு இருக்கத்தானே செய்கிறது. இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால் முஸ்லீம்கள்ட்ட ஏன் அந்த பாகுபாடு காட்டுகிறார்கள் என்று அந்த கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வி எழுவதற்கு அடிப்படையான காரணம், முஸ்லீம்களை பற்றி பல்வேறு தவறான பிரச்சாரங்களை முன்வைக்கப்பட்டதில் முஸ்லீம்களிடத்தில் ஜாதிகள் இருக்கிறது என்ற அந்த தவறான செய்தியும் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதி, அப்படி ஒரு தவறான பிரச்சாரம். முஸ்லீம்கள் என்றால் அங்கேயும் ஜாதி வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரம். இது எல்லாம் இன்ன பிற ஆட்கள் இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு தான். ஆனா உண்மையிலேயே முஸ்லீம்களிடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜாதி இல்லை, இஸ்லாத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜாதி கிடையாது. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கமே அரபு உலகத்தில் அன்னைக்கு தோன்றுகின்ற அந்த நேரத்திலே இந்த ஏற்ற தாழ்வைத்தான் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். முஹம்மது நபி அவருடைய காலகட்டத்தில் அன்றைக்கு ஜாதிய உணர்வுகள் இருந்தது. வெள்ளையன் கருப்பன் என்ற இன நிற வேறுபாட்டு அடிப்படையில் மிகப்பெரிய வேறுபாட்டையெல்லாம் வைத்திருந்தார்கள். முஹம்மது நபி இதை கடுமையாக எதிர்த்தாங்க. வேறுபாடு வந்து பொருளாதாரத்தில் வேறுபாடு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, நிறத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் முஹம்மது நபி அன்னைக்கு வந்து அதை எதிர்த்தாங்க. அதனுடைய விளைவுகள் என்ன? உயர்ந்த குலத்தை சார்ந்த சில பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு தயாராக இருந்தாங்க. முஹம்மது நபிட்டு அவங்க வச்ச நிபந்தனை என்ன தெரியுமா? நீ பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்ட இந்த மக்களை விட்டு நீ விலகி வந்துரு. முஹம்மது நபிட்டு அவங்க வச்ச கோரிக்கையாக, அதாவது முஹம்மது நபி பிரச்சாரம் பண்றாங்க, அந்த பிரச்சாரத்தில் ஈர்க்கப்பட்டு நிறைய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், உயர்ந்த ஜாதி மக்களும் இருக்கிறாங்க, அவங்களும் இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க வர மறுத்துட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? என்ன காரணம் என்றால், உன் கூட வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்க, சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்க, எங்களால் புறந்தள்ளப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் உன் பக்கத்தில் நீங்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அப்ப அவங்களோடு நாங்க சமமா இருக்க முடியுமா? அவங்க எல்லாத்தையும் விரட்டு, அவங்களை விட்டுட்டு நீ தனியா வா, நாங்க இஸ்லாத்துக்கு வருகிறோம் என்றெல்லாம் முஹம்மது நபி இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனா முஹம்மது நபி அது எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. இல்ல, அவங்களும் வேணும், நீனும் இஸ்லாத்துக்கு வந்தா ரெண்டு பேரும் சமமா தான் இருக்க முடியுமே தவிர அவர்களை எங்களால விரட்ட முடியாது, அவர்களும் நாங்களும் ஒண்ணுதான், மனித இனத்துல ஏற்ற தாழ்வே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எங்களுடைய வேதம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. என்ன சொல்லுகிறது? அதாவது, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை ஒரே ஒரு மனிதன்ல இருந்துதான் படைத்தான். இறைவனை நீங்க அஞ்சுங்க. அந்த இறைவன் உங்களை ஒரே ஒரு மனுஷன்ல இருந்து படைத்தான். எங்களுடைய வேதம் பல்வேறு இடங்கள்ல இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறது. என்ன கருத்து? இப்ப நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மூதாதியர் முதல் தகப்பன் ஒரு ஆள் தான். உங்களுடைய தகப்பனும் என்னுடைய தகப்பனும் ஒரு ஆள் தான். என்னுடைய தாயும் உங்களுடைய தாயும் ஒரு நேரத்தில் ஒரே ஆளா தான் இருந்தாங்க. அந்த தாய் அந்த தந்தை வழியாகத்தான் இன்றைக்கு நாம பல்கி பெருகி பெரும் கூட்டமாக இன்னைக்கு வந்திருக்கிறோம். முதல் மனுஷன் ஒரு ஆளு, முதல் பெண்மணி ஒரு ஆளு, அவங்கள்ட்ட இருந்தானே பிறந்தோம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய நம்மள்கிட்ட எப்படி நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதின்னு வர முடியும்? இஸ்லாம் இந்த கருத்தை தான் முன் வைத்து, நீ எவ்வளவு பெரிய ஜாதி என்று நீ உலகத்துல பேசிக்கிட்டாலும், உயர்ந்தவன் என்று பேசிக்கிட்டாலும், அல்லது இன்னொருவனை தாழ்ந்தவன் என்று நீ பேசிக்கொண்டாலும், உங்க ரெண்டு பேருடைய முதல் தந்தை ஒருத்தன் தான், முதல் தாய் ஒரு ஆளு தான். நீங்க எல்லாருமே ஒரு தாய் ஒரு தந்தையினுடைய பிள்ளைகள் தான். எப்படி ஏற்ற தாழ்வு? இது இஸ்லாம் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருகிறது.
அதனால இந்த இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வு என்பதோ, ஜாதிய வேறுபாடு என்பதோ, நிற வேறுபாடு என்பதோ, அல்லது ஏழை பணக்காரன் வேறுபாடு என்பதோ இல்லவே இல்லை. எல்லாத்தையும் அழித்து ஒழித்ததுதான் இஸ்லாம். ஆனாலும் அவங்க என்ன கேள்வி வருது, எல்லாம் சரிதான், ஆனால் வந்து முஸ்லீம்கள் சில பேர் இப்படி ஏற்றத்தாழ்வா நடக்கத்தானே செய்யறாங்க, ஜாதி வேறுபாடு காட்டத்தானே செய்யறாங்க. இல்ல, தவறாக சொல்லப்படுகின்ற ஒரு விமர்சனம் தான் இது. என்ன ஜாதி வேறுபாடுன்னு சொல்லுவாங்க, ஷாஃபி அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஹனஃபி அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறது, இது ஒரு இனம், இது ஒரு ஜாதி, ஹனஃபி அது ஒரு ஜாதி, இப்படி ரெண்டு ஜாதி முஸ்லீம்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. நீங்களும் பார்ப்பீங்க பல்வேறு இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்யக்கூடிய மசூதிகளுக்கு பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா இதை மாதிரி பார்ப்பீங்க, இது ஷாஃபி பள்ளிவாசல் அப்படின்னா அவங்களுக்கு தனி பள்ளிவாசல் இருக்கும். சில பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா இது ஹனஃபி பள்ளிவாசல், அதுக்கும் தனிய பள்ளிவாசல் இருக்கும். சில கோயில்களில் இந்த ஜாதியை சார்ந்தவங்க தான் வழிபாடு பண்ணணும், இந்த கோயிலில் இந்த ஜாதியை சார்ந்தவங்க வரக்கூடாது அப்படின்னு அங்கே எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கத்தானே செய்கிறது. அது என்ன முஸ்லீம்கள் எல்லாம் ஒண்ணுனா, அது என்ன ஷாஃபியை சார்ந்தவங்க மட்டுங்க வரணும், ஹனஃபியை சார்ந்தவங்க மட்டுங்க வரணும், அது ஏன் இப்படி போடுறீங்க? எல்லாம் ஒண்ணு என்றால் மசூதின்னு போடுங்க, எல்லாரும் வரட்டும், இந்த குரூப் மட்டும் வரணும், இந்த குரூப் இந்த பள்ளிக்கு தான் போகணும், அது ஏன் வேறுபாடு இப்படின்னு கேட்கிறாங்க. இந்த வேறுபாடு இருக்குது. இது ஜாதிய வேறுபாடுனா கிடையாது. இது வந்து ஜாதி நம்ம முதல்ல என்னன்னு விளங்கிடுங்க. இந்த வேறுபாடு இருக்குதுங்கிறதுல நான் மறுக்கொள்ள மாட்டோம், ஆனா இது ஜாதிய வேறுபாடு கிடையாது. ஜாதி வேறுபாடுனா என்ன, பிறப்பால் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இதுதானே ஜாதி. நம்ம நடைமுறையில இப்ப என்ன ஜாதின்னு இருக்கிறது, ஒரு ஆள் வந்து நெத்திலே இருந்து பிறந்தார், அவர் உயர்ந்த ஜாதி, நான் வந்து வேற பகுதியில இருந்து பிறந்தேன் அதனால தாழ்ந்த ஜாதி, என்னுடைய பிறப்பு என்பது இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது, அதனால நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன். ஆனா இது அப்படியா? நீங்க இஸ்லாத்தை நீங்க பாருங்க, எத்தனை முஸ்லிம்கள் எவ்வளவு பிரிவு இருந்தாலும் அத்தனை பிரிவையும் பாருங்க. ஷாஃபி என்பவரே அவரு கடவுளுடைய நெஞ்சில இருந்து பிறந்தார், ஹனஃபி என்பவரே கடவுளுடைய காலில் இருந்து பிறந்தார் இப்படின்னு இருக்கா? அல்லது நெத்தியில இருந்து ஹனஃபி என்பவர் பிறந்தாரு அப்படின்னு பிறப்பை வைத்துக் கொண்டு சொல்றாங்களா? இல்ல. பின்ன அது என்னது, அது ஜாதியின் அடிப்படையில் உள்ளது கிடையாது. முஸ்லிம்களை இது மாதிரி பல பிரிவுகள் இருக்கிறாங்க, அந்த பிரிவுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரணம் என்னன்னா, எங்களுடைய மார்க்கம் சில சட்டங்களை சொல்லித்தருது, அந்த சட்டத்தை இருக்கிற குரான், இந்த குரான்ல இருந்து எடுக்கணும், அல்லது முகமது நபியுடைய வாழ்க்கையில இருந்து எடுக்கணும். இதை ரெண்டையும் விட்டுட்டு முஸ்லீம்கள்ல சில பேரு அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை அல்லது மார்க்க சட்ட திட்டங்களை இந்த குரான்ல இதுல இருந்து எடுக்காம, ஷாஃபின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், அவர் சொன்னதுல இருந்து எடுப்பாங்க, ஹனஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், அவர் சொன்னதுல இருந்து அவங்க எடுப்பாங்க. உதாரணத்துக்கு புரியறதுக்கு அப்படி சொல்ல வரேன், புட்டபர்த்தி சாய்பாபா ஒரு சட்டத்தை சொல்லிட்டாரு, அவர் சட்டத்தை சில பேர் பின்பற்றிட்டு போவாங்க, வேற ஒரு சாமியார் ஒரு சட்டத்தை சொன்னாரு, அவர் சட்டத்தை பின்பற்றி சில பேர் போவாங்கல்ல. இது ஜாதிய வேறுபாடு கிடையாது. அவங்க அவங்க யாரு பெரிய ஆள் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய சட்டத்தை பின்பற்றி அவங்களை ஃபாலோ பண்ணி போவாங்க. இதே மாதிரிதான் முஸ்லீம்கள்ல குரானத்தான் பின்பற்றணும், அவங்களுடைய வழிபாட்டு முறை எல்லாத்துக்கும் குரானையோ முகமது நபியத்தை எடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார், அவருக்கு பேரு ஷாஃபி, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் எங்களுக்கு இஸ்லாம் அப்படின்னு அப்படி ஒரு குரூப் போகுது. இன்னொரு குரூப் என்ன செய்யுது, இல்ல இல்ல அவர் சொன்னதான் ஏற்க மாட்டோம், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இருக்கிறாரு, ஹனஃபின்னு ஒரு அறிஞர் இருக்கிறாரு, அந்த அறிஞர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம் அப்படின்னு போறாங்க. இது எப்படி வந்து ஏற்றத்தாழ்வுன்னு சொல்ல முடியும், ஜாதிய வேறுபாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க உலகத்தில் இஸ்லாமியரிடத்தில் பார்க்கறது இதுதான், ஷாஃபின்னு நீங்க பார்க்கறது உண்மை, ஹனஃபின்னு பார்க்கறது உண்மை, அது ஜாதிய வேறுபாடு கிடையாது. சட்டத்தை வணக்க வழிபாட்டு முறைகளை தீர்மானிப்பதற்கு யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுல மாறுபட்டு நிற்கிறாங்க. அதுதானே தவிர இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க இதை செய்யறது இல்லையே. இது ஒரு கோணத்துல. இன்னொன்னு வந்து இந்த ஷாஃபி ஹனஃபி இப்படின்னு பிரிவுகள் இருக்குது, அது இப்போ இந்த மாதிரி செய்து கொண்டு இருந்தாலும் இன்னொரு பிரிவையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மறைக்காயிரு, தக்கினி இப்படிலாம் இருக்குதானே செய்து, லெப்ப இப்படி பிரிவு இருக்குதானே, அதெல்லாம் ஏன், இது எல்லாம் இன்னைக்கு சர்டிபிகேட்ல எழுதுவாங்க படிக்கும் போது, அதுல வந்து உன்னுடைய மதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க,
மதம் முஸ்லீம் இஸ்லாம் அப்படின்னு போட்டுருவாங்க. அடுத்து என்ன இருக்கும், ஜாதி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்படி ஜாதி என்னன்னு கேள்வி இருக்கும் போது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும் போது முஸ்லீம்களை சில பேர் தக்னி அப்படின்னு எழுதுவாங்க, இன்னும் சில முஸ்லீம்கள் லெப்ப அப்படின்னு எழுதுவாங்க, இன்னும் சில முஸ்லீம்கள் மரைக்காயர் அப்படின்னு எழுதுவாங்க. அந்த அந்த ஃபார்ம்ல இருக்கிறதை ஃபில் பண்ணணும் வேண்டும் என்பதற்காக அதுல ஜாதின்னு ஒட்டுமொத்தமா எல்லா மக்கள்கிட்டையும் கேட்கிற மாதிரி முஸ்லீம்கள்ட்டையும் அந்த கேள்வி வரும்போது அதுல ஜாதி என்ற காலம் இருக்கும். அந்த காலத்தை ஃபில்லோ பண்ணும் போது லெப்ப மறைக்காயிரு தக்குனி இப்படின்னு சொல்லி போடுவாங்க. இதையும் கூட பார்த்து வைத்து சகோதரர் கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி, இப்ப உங்களையும் ஜாதி இருக்குதானே செய்து, லெப்பன்னு ஒரு ஜாதி இருக்குத, தக்குனின்னு ஒரு ஜாதி இருக்குத, அப்ப இது மறைக்காருன்னு ஒரு ஜாதி இருக்குத, நீங்க தானே ஜாதின்னு எழுதி கொடுக்குறீங்களே இப்படின்னு கேள்வி கேட்கலாம். இது ஜாதி அல்ல, வெளியில அரசாங்கத்தினுடைய பார்வையில ஜாதின்னு போட்டதுனால அதை போடுறோங்கிறதுனால ஜாதி கிடையாது. என்ன மேட்ரு, அதாவது ஒரு நேரத்துல இந்தியா சுதந்திரம்னா வாங்குறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லீம்கள் பல தொழில்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன தொழில்னா பண்ணாங்க, மறைக்காயர் அப்படின்னா என்ன அர்த்தம், கடல் தொழில் செய்வாங்களா இல்லையா, கப்பலோ அல்லது படகோ போட்டோ அதுல செஞ்சு அதை தொழிலாக நடத்தக்கூடியவங்களுக்கு மறைக்காயர் அப்படின்னு அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருந்துச்சு. உதாரணமா ஒர்க் ஷாப் வைத்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்க ஒர்க் ஷாப் லேபர் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா. இதே மாதிரி இந்த தொழிலை செய்யக்கூடிய ஒருவருக்கு வந்து அன்னைக்கு பழக்கத்துல என்ன இருந்ததுன்னா மறைக்காயர்னு வச்சிருந்தாங்க, லெப்ப அது ஒரு தனி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு லெப்ப அப்படின்னு வச்சிருந்தாங்க. இது அவங்கவுங்க செய்த தொழிலை அடிப்படையாக மையமாக வைத்து அவங்களுக்குள்ளான பேர். இது ஜாதியின் அடிப்படையில் உள்ளது இல்லை. வியாபாரியை பார்த்து வியாபாரிங்கிறோமா இல்லையா, வியாபாரிகளை பார்த்து வியாபாரி அப்படிமோ, தொழிலாளியை பார்த்து தொழிலாளியுமோ, இது ஜாதியா, இது ஜாதியின் அடிப்படையில் உள்ளதா? ஒருத்தர் மூட்டை தூக்குறார் அவரை தொழிலாளியுமோ, ஒரு ஆள் கடை நடத்துகிறார் அவரை வியாபாரியுமோ? வியாபாரி சங்கம்னு வச்சிருக்கிறோம், வியாபாரி சங்கம்னு வச்சதுனால அவங்க எல்லாரும் தனி ஜாதி, தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்னு வச்சிருக்கிறதுனால அவங்க இன்னொரு ஜாதி அப்படியா? அது எப்படி புரிந்து கொள்கிறோம், அதை எப்படி நாம தெளிவாக புரிஞ்சிருக்கிறோம்னா, அவங்க அவங்க தொழில், வியாபாரம் பண்ணால் வியாபாரிங்கிறோம், தொழில் செஞ்சால் தொழிலாளி அப்படிங்கிறோம், சில பேர் முதலாளியா இருப்பாங்க அவங்க எல்லாம் முதலாளி அப்படிங்குவோம். அவங்க அவங்களுடைய தொழிலை சார்ந்து இந்த பேரை வைக்கிறோமே தவிர பிறப்பை மையமாக வைத்து ஜாதியை மையமாக வைத்து இது போன்ற பெயர்கள் அங்க வைக்கப்படலை சரியா. அப்ப இந்த அடிப்படையில் உள்ளதுதான் இந்த மறைக்காய் என்பதும் லெப்பை என்பதும். அது தொழில் ஒரு காலத்தில், இப்ப அது செய்யல, ஒரு காலத்தில் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அது அப்படியே வாழையடி வாழையாக பழக்கத்தில் இருக்கிறது. அவங்கவுங்க குடும்ப பேருக்கு சில பேர் லெப்பன்னு வச்சிருப்பாங்க, சில பேர் மறைக்காருன்னு பேர் வச்சிருப்பாங்க, குடும்பத்துக்காக அவங்களுடைய வாரிசுகள் அப்படி வச்சிருப்பாங்களே தவிர இது வந்து இன்னைக்கு அதாவது ஒரு ஜாதியின் அடிப்படையில உருவாக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா இஸ்லாத்துல ஒரு காலத்திலையும் ஜாதிய இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா புரியறதுக்காக வேண்டி சொல்றேன், இன்னைக்கும் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, அவங்கவுங்க விரும்பி வராங்க, யாரையும் காசு கொடுத்தோ அல்லது நிர்பந்தம் பண்ணியோ இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றது இல்லை, இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க எந்த ஜாதி என்று எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா எங்க கூட பள்ளிவாசல நின்று தொழுவார், நானும் அவரும் ஒன்னா நின்று இப்படித்தான் தொழுவோம். அவரை பார்த்து நீங்க எந்த ஜாதி கேட்கவும் மாட்டோம், அவர் எந்த ஜாதியும் இருந்துட்டு போறாரு, இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, இஸ்லாத்துக்கு வந்தா நானும் அவரும் ஒரே ஜாதி, கடவுளுக்கு அடிமை என்ற அந்த ஜாதி அவ்வளவுதான். கடவுளுக்கு நம்ம ரெண்டு பேரும் அடிமை, நீ ஒரு அடிமை நான் ஒரு அடிமை, நீ இன்னைக்கு வந்திருக்கிற நான் நேத்து வந்திருப்பேன் அவ்வளவுதான். மற்றபடி இன்னைக்கும் நீங்க பள்ளிவாசல்ல பார்க்கலாம், எவ்வளவு பெரிய பெரிய செல்வந்தரா இருந்தாலும் பள்ளிவாசல்ல சமம் என்ற அடிப்படையில தான் நீங்க பார்க்கலாம். இதே பள்ளிவாசல இருக்குது, நான் லேட்டா போயிட்டேன்னா கடைசி தான் நிக்கணும், கடவுள் முன்னிலையில வந்து நீ என்ன பெரிய தலைவர், எல்லாரும் ஒண்ணு, தலைவரா இருந்தாலும் தொண்டனா இருந்தாலும் கடவுள் முன்னிலையில அனைவரும் சமம். இப்படித்தான் இங்க ஜாதி வேறுபாடோ அல்லது வித்தியாசமோ இன்னைக்கும் பார்க்க முடியாது. நீங்க எந்த பள்ளிவாசல்ல நீங்க போனாலும் அத்தனை பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு புனிதமிக்க இடங்கள்ல ஒரு இடம் மக்காவில் இருக்கக்கூடிய காபா என்ற அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை இன்னைக்கும் லைவ்ல டிவில காட்டுவாங்க, அங்க நீங்க பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அங்க வந்து தொழுவாங்க. அது கற்பனத்தை சார்ந்த ஆப்பிரிக்கா நாட்டு மக்களா இருக்கலாம், வெள்ளை இனத்தை சார்ந்த அமெரிக்கா மக்களாக இருக்கலாம், ரெண்டு கலரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்தை சார்ந்த மக்களா இருக்கலாம், எல்லாரும் ஒரே சப்புல ஒரே அணியில ஒரே இடத்துல நின்று தொழுவாங்க.
அங்க வேறுபாடை நீங்க பார்க்க விட முடியாது, வித்தியாசம் அங்க பார்க்கவே முடியாது. ஏன்? இதுதான் எங்களுடைய இஸ்லாம் காட்டி தந்தது. அங்கேயும் கூட ஜனாதிபதிய சவுதியினுடைய ஜனாதிபதிய வந்தாலும் அவருக்குன்னு உள்ள அந்த தனி இடம்லாம் அவருக்கெல்லாம் கிடையாது. எல்லாரும் எப்படி நிக்கிறாங்களோ அதே மாதிரி அவரும் என்ன தொழுது போயிட்டே இருப்பார். இவ்வளவுதான், அவருக்குன்னு பாதுகாப்பு இருக்கலாம். ஒரு நாட்டினுடைய மன்னர் இல்லையா, அதுக்குன்னு தனி பாதுகாப்பு வச்சிருக்க. பாதுகாப்பு இருந்தாலும் அவர் வந்து பள்ளிவாசலுக்கு அந்த காபா என்ற இறை இல்லத்துக்கு வந்தால் மக்களோடு மக்களாக தான் தோழணும். என் நான் நின்ன என் பக்கத்துல தான் அவர் நிக்கணும், உன் பக்கத்துல நிக்க மாட்டேன், நீ இந்தியாக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் சொல்ல முடியாது. சொன்னா இந்த சமூகம் விடாது. யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்றைக்கும் அங்கே நடைபெறுவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம். அதனால இஸ்லாத்திலையும் ஜாதி இல்ல, முஸ்லிம்கள்டையும் ஜாதி இல்ல, சில பேர் ஜாதி இருப்பதாக பிரச்சாரம் பண்றாங்க, அது தவறான கருத்து என்பதை உங்களுக்கு பதிலாக சொல்லிக் கொடுக்குறோம்.